உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்கண்டும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இப்போது காணிக்கை பவனி அனைவரும் அமரலாம். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையே ஏ
பாடல் எண் 15, பக்கம் எண் 79, பக்கம் எண் 79. Thank you.
வழிநடத்துதலில் 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட நாம் சமூக பார்வையோடு அடுத்த 100 ஆண்டை எதிர்கொள்ள ஆயத்தமாக கூடிய இந்த வேளையில் ஒரு கணம் கடந்து வந்த பாதையை சிந்திப்போமா? கடந்து வந்த 100 ஆண்டை தியானிப்போமா? நமக்கு முன் வீற்றிருக்கக்கூடிய நற்குணை நாதருக்கு முன் முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை குவித்து சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த ஜபத்தில் ஒன்றிணைய மண்ணின் மைந்தர்கள் சார்பில் உங்களை பாசத்தோடு அழைக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மண் நமக்கு கொடுத்து வைத்து ஒரு பாக்கியம். இந்த மண்ணில் பிறந்ததற்காக பெருமை கொள்ளுகிறோம். இந்த மண்ணை வளர்த்தவர்கள், இந்த மண்ணிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், இந்த மண் வளர இந்த மண்ணில் உழைத்த முன்னாள் பங்கு தந்தையர்கள், பாசத்திற்குரிய பெரியவர்கள், பண்புக்குரிய ஊர் மக்கள் எல்லாரையும் நம்முடைய ஆண்டருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள் திரும்பி பார்க்கிறோம், பூரிப்படைகிறோம். ஆண்டவரே, சகல புனிதர்களே, இந்த முட்டத்தில் பிறந்ததற்காக பெருமை கொள்கிறோம். எங்க ஊர் நல்ல ஊர், எங்க மண்ணு நல்ல மண்ணு, நாங்க நல்ல மக்கள், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள், எங்களை வளர்த்தவர்கள் எல்லாருக்குமே நன்றி கூறுகிறோம். இந்த நன்றி பெருக்கோடு கடந்த வருடத்தை, கடந்த ஆண்டுகளை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். வரக்கூடிய ஆண்டு எங்கள் பங்கிற்கு, எங்கள் ஊருக்கு, இந்த மண்ணுக்கு வளமான ஆண்டாக, வளமான 100 ஆண்டாக அமைய உம் திருவடிகளில் எம் உணர்வுகளை சமர்ப்பிக்கிறோம். நன்றி பெருக்கோடு இணைந்து இந்த முதல் 2 வரிகளை என்னோடு பாட உங்களை அழைக்கிறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. தனிமரமாக இருந்த என்னை பழுமரமாக மாற்றிய உம்மை,
தனி மரமாக இருந்த என்னை பழுமரமாக மாற்றிய உம்மை அலைகடல் அலைந்து ஓய்கின்றவரை அலைகடல் அலைந்து ஓய்கின்றவரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி எனக்கு பிரியமானவர்களே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்கடி போடு அறுவடை செய்வான் இந்த மண்ணில் பிறந்த யாருமே இனி வரக்கூடிய நூற்றாண்டில் இந்த மண்ணில் ஆண்டவரே அழுக இருக்கக்கூடாது இந்த மண் அமைதியின் மண்ணாக மாறட்டும் இந்த மண் நல்லவர்களை வல்லவர்களை சமுதாயத்தில் பெரியவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணாக மாறட்டும் இது எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமாக மாறட்டும் இனிமேல் நான் இந்த மண்ணில் என்னால் எந்த இடையூறும் வராது இந்த மண்ணிற்கு நான் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன் இந்த மாவட்டத்தில் இந்த மறை மாவட்டத்தில் என் முட்டம் மண் ஒரு சிறந்த மண்ணாக ஒரு சிறந்த பங்காக சமுதாய அக்கறை கொண்ட ஒரு பங்காக இந்த மண்ணில் விதவைகள் ஏழைகள் அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த மண் உதவி செய்யக்கூடிய இந்த மண் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு மண்ணாக மாற நான் முன் வருவேன் என்ற வார்த்தைகள் இந்த மண்ணனுடைய தாரக மந்திரமாக நூற்றாண்டுடைய விருதுபாக்காக மாறட்டும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கக்கூடிய எனக்கு பிரியமான என் உடன்பிறப்புகளே சகோதர குருக்களுடைய அன்பில் விளையக்கூடிய சகோதர வாஞ்சை உள்ள சகோதர மக்களே இந்த மண்ணிற்கு இந்த ஊருக்கு இந்த பங்கிற்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அளவு கிடந்த ஆசீர்வாதங்கள் இந்த மண் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வளங்கள் இந்த மண்ணினுடைய பெரியவர்கள் இந்த மண் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணுடைய சமுதாய பார்வையுள்ள பெரியவர்கள் இந்த மண் வளர இன்று முளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டோடு இந்த மண் வளர நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு அப்படியே சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு உறுதி கொடுப்போமா ஆண்டவரே எங்களை எல்லாம் அன்பு செய்யக்கூடிய நல்ல தெய்வமே எங்களுடைய மண்ணிற்கு செய்த துரோகங்கள் எங்களுடைய மண்ணிற்கு செய்த இடையூறுகள் இந்த மண் வளர்வதற்கு நான் செய்த தடங்கல்கள் இந்த மண் அமைதியாக வர நான் செய்த தவறுகளை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து வரக்கூடிய நூற்றாண்டு என் மண்ணிற்கு நான் செய்யக்கூடிய தியாகங்கள் அமைதியின் மண்ணாக அமைதியினுடைய விளைநிலமாக மறை மாவட்டத்தினுடைய சிறந்த பங்காக என் மண் வளர நான் உழைப்பேன் என்ற உறுதிப்பாட்டை ஆசீர்வதியும் இந்த ஆலயத்திலிருந்து இல்லம் செல்லக்கூடிய என் சகோதர சகோதரிகளில் யாராவது ஒருவர் இப்பொழுது வாஞ்சியோடு ஜபித்துக் கொண்டிருந்தால் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருந்தால் கவலையோடு இந்த ஆலயத்தில் யாராவது ஒரு நபர் அமர்ந்திருந்தால் இந்த மண்ணில் இந்த நேரத்தில் யாராவது ஒரு நபர் கவலையோடு ஜபித்துக் கொண்டு கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு யாராவது ஒரு நபர் இருந்தால் இந்த ஆலயத்திலிருந்து இல்லம் செல்லுகின்ற பொழுது எல்லாருமே மகிழ்ச்சியோடு செல்வார்களாக எல்லோருமே அக்களிப்போடு செல்வார்களாக எல்லோரும் இந்த மண்ணில் இந்த ஆலயத்திலிருந்து இல்லம் செல்கின்ற பொழுது அமைதியின் தூதர்களாக செல்வார்களாக இயேசுனுடைய இனிய நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஆசிரு வழங்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவன் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் பரமபிதாவே ஆமென்
அனைவரும் விழந்தால் படியிட்டு நம்முடைய ஜபத்தை இந்த பாடலோடு நிறைவு செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். படிந்து ஆராதித்தோம்ியமோரைவருக புலன்போயாலோ மனிதன் இடமை சிதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். இருவரிடனாய் வருகின்றவராம் தீயோவி ஆனவர்க்கும் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருஉடல் திருரத்தம் இவற்றின் மறைவுருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லோரும் அமர்ந்திருப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குடும்ப ஆண்டில் நமது ஆலயத்தினுடைய நூற்றாண்டு விழாவையும் நம்முடைய பாதுகாவலர்கள் சகல புனிதர்களுடைய விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 9வது தினத்தன்று நம் பங்கில் உதடுகளில் புன்னகை உதயமாக உழைப்பால் குடும்பங்களை உயர்த்தும் தந்தையரின் நாளை பக்தி சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் புனிதர்கள் நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு தந்தையருக்கும் அரவணைப்பாக இருந்து பாதுகாத்து நம்மை தம் கரங்களில் தாங்கி பிடித்துக் கொண்டு நாம் உழைக்கின்ற உழைப்பிலும் சிந்துகின்ற வியர்வையிலும் எண்ணுகின்ற எண்ணங்களிலும் உயர்ந்தோங்கி இருப்பதை அனுபவிக்க நம்முடைய புனிதர்களெல்லாம் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நல்ல நாளிலே இந்த வழிபாட்டை தலைமையேற்று ஜபிக்கவும், மறையுரை ஆற்றி நமக்கு நல்ல பல எண்ணங்களை, குறிக்கோளை, லட்சியத்தை உருவாக்கி கொண்டு வாழ்வதற்கு அழைப்பு விடுத்தும் இந்த வழிபாட்டில் இணைந்து கொண்டு நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜபித்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய பங்கிற்கு நம்முடைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள், அருள் தந்தையர்கள், நெஞ்சத்திற்கு நெருக்கமான அருள் பணியாளர்கள் அத்தனை பேரும் இங்கு வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, மண் அழகாக இருக்கிறது. நம்முடைய முட்டம் ஊர் மிகச் சிறப்பாக காட்சியளிக்கிறது. வெளியிலிருந்து இந்த மண்ணிற்கு வருகிறவர்கள், நம்முடைய பங்கை ஊரை பார்க்கிறவர்கள் கண்களை வியக்கக்கூடிய அளவிலும் ஒரு மகிழ்ச்சியோடு செல்லுகின்ற விதத்திலும் அமைந்திருப்பதை உண்மையிலே யாராலும் மறக்க இயலாது. இந்த மண்ணில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு அருட்பணியாளர்களும் தாங்கள் செய்கின்ற எந்த பணித்தளத்திலும் நல்ல விதமாக இறைவனுடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து இறை விசுவாசத்தில் மக்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்லதொரு பணியினை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள்தான் நம்முடைய தந்தையர்கள். குறிப்பாக நம்முடைய இன்றைய வழிபாட்டை தலைமையேற்று ஜபித்திருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் போர்ஜியா அவர்கள் நம்முடைய கூட்டாறு மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தையாக பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாட்களில் நமக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்ற 2 மேதகு ஆயர் அவர்களை தந்தையவர்களே சென்று அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து நம்முடைய வழிபாட்டிற்கு அழைத்து வந்தார்கள். இன்னும் பல விதங்களில் நம்முடைய ஊரிற்கு தந்தை அவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தந்தை உபால்டு அவர்கள் நம்முடைய குளச்சல் மறை வட்டத்தினுடைய முதன்மை அருட்பணியாளராக பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். தந்தையினுடைய சிந்தனைகளை நாம் சிறிது அலசி பார்த்தோம் என்றால், இலக்கு வேண்டும், நோக்கு வேண்டும். எங்கு இலக்கு இருக்கிறதோ, எங்கே நோக்கு இருக்கிறதோ, அங்கே வலி உண்டு, வேதனை உண்டு. வலியும் வேதனையும் இணைந்து வாழுகின்ற மனிதன்தான்
புனிதனாவதற்குள்ள வழி என்பதனை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே மனித நேயத்தில் சிறந்த மாண்புமிக்கவர்களாக வாழக்கூடிய மனிதர்கள் இந்த சகல புனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பங்கிலே உருவாக வேண்டும். எனவே மாற்று சிந்தனைகளோடு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே பங்கு சமூகம் இது ஓர் உயிருள்ள சமூகம், இது ஓர் உடல். ஓர் உடலில் வேதனை ஏற்பட்டால், ஓர் உடலில் வலி ஏற்பட்டால், அது இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் உள்ள வலி வேதனை. எனவே இந்த பங்கிலே சமூக அக்கறை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். படிக்க இயலாதவர்களுக்கு நாம் படிக்க வசதி கொடுக்க நாம் தத்தெடுக்கின்ற மாண்புள்ளவர்களாக வாழ வேண்டும். புற்றுநோயாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இளைஞர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்காக நாம் வகுத்திருக்கின்ற திட்டம் என்ன என்பதை இந்த நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்குள்ளாக நாம் வழிவகை செய்தால், அது நாம் இருக்கிறோமோ இல்லையோ வரக்கூடிய அந்த மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்ற மாற்று சிந்தனைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தந்தையவர்கள் சொன்னதினால் ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லவும் ஆசைப்படுகின்றேன். நாம் சமூக அக்கறை உள்ளவர்கள். எந்த வழியாக நாம் சமூக அக்கறை உள்ளவர்கள்? உங்களுடைய ஒத்துழைப்புகளும், உங்களுடைய மேலான எண்ணங்களும், உங்களுடைய மேலான இங்கே வந்து ஆண்டவனை தரிசிக்கின்ற அந்த விதத்திலே இருக்கக்கூடியதில் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது என்ன திட்டம் என்றால், புற்று நோயாளர்களுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்திலே ரூபாய் 100,000 ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று தந்தையவர்கள் சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையிலே யாருக்காவது இந்த புற்று நோயாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருக்கின்ற பொழுது அவர்கள் இத்துடன் சேர்ந்து தங்களால் இயன்ற உதவிகளை அளிக்கின்ற போது, நாளை வருகின்ற நாட்களில் இந்த புற்று நோயாளிகளுக்காக உதவி செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தாராளமாக உதவி செய்யவும் இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நாளைய தினம் இளைஞர்கள் இரத்த தானம், கண் தானம் செய்வதற்காக நாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே யாராவது இரத்த தானம் செய்ய வேண்டும் அல்லது கண் தானம் செய்ய வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்கள் பங்கு அலுவலகத்திற்கு நாளை வந்து தங்களது பெயர்களை பதிவு செய்யும்படியும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பல்வேறு திட்டங்கள் உருவாக வேண்டும். இந்த மண்ணினுடைய பெருமை இந்த உலகெங்கிலும் செல்ல வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஆசை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் நமக்கு ஊட்டி நாளும் பொழுதும் இந்த நற்சிந்தனைகளில் நாம் உருவாகி முளைத்தெழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை உபால்டு அவர்களுக்கும், அதோடு அருட்தந்தை டோமினிக், நமது முட்டத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக படிப்பதற்காக வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதிலும், அதே போல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அங்கே மாணவர்களுடைய வாழ்வு மறுவாழ்வு பெற வேண்டும், உயர் சிந்தனை உள்ள வாழ்வாக மாற வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தந்தையவர்கள், அதோடு அருட்தந்தை சூசே ஆண்டனி ரெய்ப்பூர் மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அருட்தந்தை கிளேட்டன் ராஜாக்கமங்கலம் துறை, அருட்தந்தை கிளாட்சன் மீரட் மறை மாவட்டம், அருட்தந்தை ஸ்டீபன் குறும்பனை பங்கு தந்தை, அருட்தந்தை அந்தோனியப்பன் படர்நிலம் பங்கு தந்தை, அருட்தந்தை டிஸ்பென் ஆஸ்திரேலியா நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்,
அருள் தந்தை நிக்சன் கோட்டாறு இணை பங்கு தந்தை, அருள் தந்தை ஜோசப் பெரிய விளை பங்கு தந்தை, அருள் தந்தை ஜலாஸ்டின் மேல பெருவிளை இணை பங்கு தந்தை, அருள் தந்தை ஜஸ்டஸ், அருள் தந்தை டோலின் எம்எம்ஐ சபையை சார்ந்தவர்கள், அருள் தந்தை பிரிட்டோ எம்எஸ்எஃப்எஸ் விருதுநகர் பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அருள் தந்தை சூசை ஆண்டனி பிள்ளைதோக், இவர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்முடைய பங்கின் மீது அதிக ஆர்வமும் அக்கறையும் வளர்ச்சியில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருள் தந்தை ஜெரோமியாஸ் அவர்களுக்கும் ஆயரில்லத்தில் இருக்கிறார்கள், அருள் தந்தை ஜெகன் புது குடியிருப்பு பங்கு தந்தை, அருள் தந்தை மைக்கேல் ராஜ் புதூர் பங்கு தந்தை, அருள் தந்தை லூர்துசாமி சுமாஸ்கன் ஃபாதர்ஸ் ஜெரோம் கல்லூரியில் சுப்பீரியராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அருள் தந்தை போஸ், அருள் தந்தை விக்டர் பம்பன் விளை அசிசி ஆசிரமம், அருள் தந்தை ஜோசப் மீரட் மறைமாவட்டம் புதூர், இவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய மண்ணிலிருந்து வெளியூரில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிறைய அருள் சகோதரிகள் இந்த விழாவிற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அருள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வெளியூரில் இருந்து இந்த விழாவிற்காக இங்கு வந்திருக்கின்ற பல நல்ல உள்ளங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் இது நம்முடைய மீனவர் சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய அலங்காரங்கள், இந்த அலங்காரங்களை விட நீங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கின்ற விதங்கள், அதோடு காணிக்கை பவனியிலே எல்லோரும் கலந்து கொண்டு இந்த வழிபாட்டில் மிகவும் பக்தி சிறப்போடு பங்கெடுத்திருக்கின்ற இந்த விதங்கள் உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது. எனவே இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் இது நீங்கள் என்பதை உணர்ந்து உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த வழிபாடு முடிந்தவுடன் போட்டி வான வேடிக்கை ஊர் சார்பாக நடத்துகின்ற இந்த நிகழ்வு நடைபெறும். இதைத் தொடர்ந்து இன்று நமது மீனவர் சங்கங்கள் நமக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது நம்முடைய நூற்றாண்டு விழா ஆனந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை ரசிப்பதற்காக மீனவர் சங்கங்கள் நமக்கு வழங்குகின்ற இன்னிசை நிகழ்வு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நாளை தினம் காலை சரியாக 5:15 முதல் திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாளைய தினம் எல்லா வளமும் எந்நாளும் நலமும் பெற்றிட குடும்பங்களின் வாழ்வில் இரண்டர கலந்த சகல புனிதர்களுடைய நாளினை நாம் கொண்டாடுகின்றோம். நாளைய தினம் சரியாக 6:30 இந்த திருவிழா கூட்டு திருப்பலியானது நம்முடைய மேதக ஆயர் பீட்டர் ரமிஜியோஸ் அவண்டகை தலைமையில் நடைபெறும். எனவே அதைத் தொடர்ந்து நம்முடைய விழா மலரானது பல மாதங்களாக தயாரித்து நம்முடைய மக்களுடைய கலாச்சாரம், நம்முடைய முட்டம் ஊரினுடைய வரலாறு, நம்முடைய முட்டம் மண்ணில் இருக்கின்ற புகழ் அத்தனையும் வெளிவரவிருக்கின்ற அந்த இதழானது மலரானது வெளியிடப்படவிருக்கிறது. நமது மதிப்புக்கும் உரிய நம்முடைய பங்கிற்கு அதிகமாக எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடிய திருவாளர் சிபிஆர் அவர்களால் இது வெளியிடப்படவிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாளை தினம் அதோடு நூற்றாண்டின் நினைவாக நாம் வரக்கூடிய சந்ததியர்களுக்கு ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஆன்மீக வாழ்விலே மாற்றம் ஏற்றம் கொண்டு நல்ல கருணை உள்ளங்களாக வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு புதிய நற்கருணை ஆராதனை சிற்றாலயமானது
இந்த நினைவாக கட்டப்பட்டிருக்கின்றவைகள் அர்ச்சித்து திறந்து வைக்கப்படும். எனவே இந்த நாட்களில் நாம் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் நிறைவோடும் நிம்மதியோடும் மன ஒற்றுமையில் அத்தனை பேரும் திகழ்ந்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை தினம் சில பரிசுகளும் வழங்கப்படும். ஏற்கனவே இரண்டு தினங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அதை சரியாக புரிந்ததோ புரியவில்லையோ என்பது தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கழிந்த ஆண்டிறுதி தேர்வில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இத்தனை ஆண்டுகளாக நாம் நமது சகல புனிதர்கள் மேல்நிலையில் பள்ளியில் படித்த அந்த மாணாக்கர்களுக்கு மட்டுமே பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இன்று இந்த ஆண்டும் அந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும். அதே போல வெளியிலே வெளியூர்களிலே படிக்கின்ற நமது முட்டத்து மண்ணை சார்ந்தவர்கள் படிக்கின்ற அந்த மாணாக்கர்களுக்கு அவருடைய கல்வி அறிவினை ஊக்கப்படுத்துவதற்காக, கல்வியிலே உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த மாணாக்கர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த 100ஆண்டு தயாரிப்பு வேளையிலே இங்கு நடைபெற்று வந்த விவிலிய வினாடி வினா எழுதிய முதல் 3 பரிசுகளும், அதோடு இந்த விவிலிய வினாடி வினாவில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் 6 பரிசுகளும் வழங்கப்படும். அன்பிற்கும் பாசத்திற்குரிய பங்கு மக்களே, முட்டம் மண்ணின் மைந்தர்களாகிய அருட்பணியாளர்களாகிய நாங்களும் அருட் சகோதரிகளும் அனைவர் சார்பாக இந்த பங்கிலே உள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், ஒவ்வொரு நபருக்கும் 100ஆண்டு விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடும் மன நிறைவோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது இந்த முட்டம் மண் பல வகைகளிலே தனித்தன்மை வாய்ந்ததை நாம் உணர்வோம். மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகல புனிதர்களின் பெயரில் ஒரே ஆலயம், 100 ஆண்டுகளாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம். முட்டத்திலிருந்து அதிகமான குருக்கள் மறைமாவட்ட அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரே பங்கு, முட்டத்தில் ஆசிய அளவிலே தனி நபரால், அரசு அல்லாமல் தனி நபரால் உருவாக்கப்பட்டிருக்கும் துறைமுகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஊர், இப்படி சுற்றுலாவில் சுற்றுலா தலமாக திகழ்கின்ற ஊர், இவ்வாறு பல நிலைகளிலே தனித்தன்மை வாய்ந்த பங்காக இந்த முட்டம் ஊர் திகழ்வதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த பெருமையை புகழை தொடர்ந்து நீடிக்க வைப்பது நம் ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிறது. தந்தை உபால் அவர்கள் கூறியது போல வரக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு நல்ல திட்டங்களை உருவாக்கி சமூக அக்கறையோடு நாம் இன்னும் செயல்பட்டு இன்னும் சிறப்பான முறையில் இந்த பங்கு மறைமாவட்டத்திலே முன்மாதிரியான பங்காக, மற்ற பங்குகளுக்கு வழிகாட்டுகின்ற பங்காக திகழ உங்கள் ஒவ்வொருவரையும் பாசமுள்ள பணியாளர்கள் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் இந்த 100ஆண்டு விழாவையும் சகல புனிதர்கள் விழாவையும் சிறப்பான முறையில் அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவதற்காக பல மாதங்களாக உறக்கமின்றி உணவின்றி தயாரித்தவர்கள் நம்முடைய பங்கு பணியாளர்கள் அருட்தந்தை பஸ்காலிஸ், அருட்தந்தை சுரேஷ். இவர்கள் இருவரும் நமது பங்கிலே உள்ள பங்கு மெய்ப்பு பணி பேரவையை, விழாக்குழுவை, மலர்குழுவை உருவாக்கி பல நிலைகளில் இந்த விழா சிறப்புற அமைய
உழைத்திருக்கின்றார்கள், அனைவரையும் ஒன்றாக இணைத்திருக்கின்றார்கள், அனைவருடைய ஈடுபாட்டையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே நாளைய தினத்தில் நன்றி கூற இயலாது. எனவே இன்று நம்முடைய பங்கு பணியாளர்களுக்கு மண்ணின் மைந்தர்கள் சார்பாக, அருட்சகோதரிகள் சார்பாக, பங்கு மக்களாகும் அனைவர் சார்பாக அனைவருமே ஒன்று சேர்ந்து உள்ள நிறைந்த நன்றியையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த விழா நாளைய தினம் நல்ல முறையில் அமைய சிறப்பாக ஜெபிப்போம். எல்லோரும் நாளைய தினத்திலே திருப்பலியில் கலந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசியரையும் பெற்றுச் செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். பரிசாவியின் பேராலே ஆமென்.